சிவப்பு நிறமான சப்ஸ்கிரைப் என்ற சொல்லை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி புதிய நோட்டிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எமது காணொலியை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்றைய காணொலியிலே தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் மொழி பாடம் நடைபெற இருக்கின்றது. இன்றைய வகுப்பினை நடத்துகின்றார் அல்கமர் மத்திய கல்லூரியின் ஆசிரியை திருமதி ஆர் கயல்விழி ஆசிரியை அவர்கள். இதோ காணொலிக்கு செல்வோம், வாருங்கள். எமது காணொலிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த காணொலிக்கு செல்ல முன்னர் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எமது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று தரம் 11 தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்தில் படிப்போம். அதில் நாம் இன்று படிக்க போறது இலக்கணம் சம்பந்தமான விடயத்தை. தேர்ச்சி 12.1, தேர்ச்சி சொற்களஞ்சியத்தை விருத்தி செய்து பொருத்தமான வகையில் பிரயோகிப்பர். தேர்ச்சி மட்டம் 12.1 சொற்களையும் அவற்றின் பொருளையும் அறிந்து செம்மையாக பிரயோகிப்பர். இதன் அடிப்படையில் நாம் இன்று கற்க போவது மெய்மயக்கம். மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஆரம்பத்தில் நாம் எழுத்துக்களின் வகைகளை 5 நாம் படித்துட்டு வருவோம். எழுத்துக்களின் வகைகள் அடிப்படையில் 4 வகைப்படும். அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தது. முதலாவது உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து எத்தனை என்று உங்களுக்கு தெரியும்? 12. அதே மாதிரி மெய்யெழுத்து. மெய்யெழுத்து எத்தனை? 18. அடுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்து சேரும் போது புணரும் எழுத்து உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்து உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும். 216. யாருடையுமே சேராமல் தனித்து நிற்பவர் தான் அவர். அவர் யார் என்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தான் யார்? ஆயுத எழுத்து. அது எத்தனை? 1. அப்ப மொத்தம் தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. இந்த விடயம் உங்களுக்கு எல்லாருக்குமே அடிப்படை விடயம், கட்டாயம் தெரிந்திருக்கும். இதில் நாங்கள் இன்னைக்கு இந்த மெய்மயக்கத்தில் படிக்க போகிறது இந்த மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்துக்கு இன்னொரு பெயர் ஒன்று இருக்கு பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமாக இருக்கும், குற்றெழுத்து. இந்த மெய் எழுத்து 18 நாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த மெய் எழுத்து 18 3 வகையாக நாங்கள் பிரிப்போம். வள்ளினம், அடுத்து இடைனம், அடுத்து மெல்லினம். இந்த வள்ளினம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வள்ளினம் கசட தபர. இங்க பாருங்கள், உச்சரிக்கும் போது இப்பொழுது உச்சரிக்கும் போது அது எங்கிருந்து பிறக்கின்றது? உங்களுடைய வயிற்றிலிருந்து. நல்லா உச்சரித்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது தெரியும். அப்ப இந்த வள்ளினம் எங்கிருந்து பிறக்கின்றது? வயிற்றில் இருந்து. இப்ப நாங்க பார்ப்போம், இப்ப பார்ப்போம் பிள்ளைகள் வள்ளின எழுத்துக்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது எங்கிருந்து பிறக்கின்றது? வயிற்றிலிருந்து பிறக்கின்றது. இதை நாங்கள் குற்றெழுத்து என்று சொல்வதற்கு காரணம் என்றால், இதற்கு மேல் ஒவ்வொரு குற்று வந்திருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் இதை என்னென்று சொல்லுகின்றோம், குற்றெழுத்து என்று சொல்கின்றோம். அடுத்து நாங்கள் போவோம் மெல்லினம். இந்த மெல்லினம் என்னது? ஞங், இங்க், இஞ்ச், இது எங்கிருந்து பிறக்கின்றது? உச்சரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது மூக்கிலிருந்து பிறக்கின்றது. நன்றாக உச்சரித்து பாருங்கள், உங்களுடைய மூக்கு ஏதாவது ஒன்று உணர்வை ஏற்படுத்தும். இங்க், இஞ்ச், இன், இந்த், இன் என்று சொல்லும் போது அது மூக்கிலிருந்து பிறக்கின்றது. அடுத்து நாங்கள் இடையினம். இந்த இடையினம் இதை நீங்க உச்சரிக்கும் பாருங்க பாப்போம், இது எங்கிருந்து பிறக்கின்றது? தொண்டையில் இருந்து பிறக்கின்றது. இந்த 18 மெய் எழுத்துக்களும் சொற்களின் இடையில் வரும்போது அந்த சொற்கள் உடன் சேரும் போது என்னாகின்றது? அது சில எழுத்துக்களில் மயங்கி வரும். இந்த மயங்கி வருவதை தான் நாங்கள் மெய்மயக்கம் என்று சொல்வோம். இந்த 18 மெய்களும் மெய் எழுத்துக்களும் மயங்கி வரும் சொற்களுக்கு இடையில மயங்கி வருகின்ற எழுத்துக்களை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். அதாவது இந்த மெய்மயக்கம் 2 வகையாக பிரிப்படும்.
ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், இரண்டு வேற்று நிலை மெய். நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த மெய்மயக்கம் ரெண்டு வகைப்படும். ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம், வேற்று நிலை மெய்மயக்கம் என்று இரண்டு வகைப்படும். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இந்த உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் என்ன என்று. அதாவது இந்த உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் என்னன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்கள் வகுப்பறையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. மற்றவங்களோட சேர்ந்தாலும் உங்களுடைய அன்பான மிக நெருக்கமான நண்பர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரிதான் இந்த எழுத்து என்ன செய்யும் என்றால், உடல்நிலை மெய்மயக்கம் என்றது தன்னோடு தான் மட்டுமே சேர்ந்து கொள்ளும், அது பிறரோடு என்ன செய்யாது, சேர்ந்து கொள்ளாது. இதைதான் நாங்கள் சொல்லுவோம் உடல்நிலை மெய்மயக்கம் என்று. அதோடு தன்னோடு தான் மற்றும் சேர்ந்து கொள்வதைத்தான் நாம் உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரே மெய்யெழுத்துக்கள் சொற்களின் இடையில் இரட்டித்து வருவதை நாம் உடல்நிலை மெய்மயக்கம் என்று கூறுவோம். பாருங்கள், முதல் நான் எழுதுகின்றேன், இரட்டித்து வருவது. ஒரே மெய்யெழுத்து நாம் உச்சரிக்கும் சொற்களின் இடையில இரட்டித்து வருவது. உதாரணத்துக்கு நாங்க பார்த்தா பக்கம், பாருங்க பிள்ளை, பக்கம் ப க். இந்த க எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். காணா என்பது உயிர்மை எழுத்து, அது எப்படி புணரும் என்று உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீங்க. க்கும் ஆவும் சேர்ந்தால், அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும், மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் போது உயிர்மை எழுத்து பிறக்கும். அப்ப க்கும் ஆவும் சேரும் போது இங்க என்ன பிறக்குன்றது, க பிறக்குகின்றது. பிள்ளைகள் பாருங்க, பக்கம் என்று சொல்லும் போது அதாவது ரெண்டு மெய்யெழுத்துக்கள், ஒரே மெய்யெழுத்துக்கள் பக்கத்தில் ரெண்டும் மயங்கி வருகின்றது. அதனால் இதை நாம் என்ன செய்கின்றோம், உடல்நிலை மெய்மயக்கம் என்று சொல்லுவோம். மொத்த மெய்யெழுத்துக்கள் 18, உடல்நிலையாக வரும் மெய்யெழுத்துக்கள் எது என்று நாம் இப்போது பார்ப்போம். பிள்ளைகள் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரும், உடல்நிலையாக மட்டும் வரும் எழுத்துக்கள் என்ன என்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இங்க பாருங்க புள்ளைகள், 18 மெய்யெழுத்துக்களும் இருக்கா, இல்ல. இங்க இருக்கின்றது 16 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான். இதில் வரும் இருளும் இர்இல் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த இர்இல் உடல்நிலையாக வராது. இந்த இர்இல் என்ற எழுத்தும் உடல்நிலையாக வராது, அது வேற்று நிலையாகத்தான் வரும். இப்போ நாங்க பார்ப்போம் உடல்நிலையாக வரும் 16 மெய்யெழுத்துக்களும் எது என்று. இக் இச் இட் இத் இப் இட் இங்க் இஞ்ச் இன் இந்த் இம் இன் இ இல் இவ் இல். உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாங்க பார்ப்போம் இது எவ்வாறு வருகின்றது என்று. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பக்கம் பக், நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்துட்டேன். காணா எப்படி வரும், இக்கும் ஆவும் செய்யும் போது க, அப்போ இரண்டு எழுத்துக்கள். இந்த மச்சம் வரும்போது பாருங்க பார்ப்போம், ஷ எப்படி வரும், இச்சும் ஆவும் வரும்போது எனக்கு இம், அப்போ ச. எனக்காக நாங்கள் போடுவோம் ச, எனக்காக போடுவோம் க. அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம் விட்டம் பார்க்கும்போது விட், வரும்போது இவ்வாறு தான் ஒவ்வொரு எழுத்தும் உணர்ந்து வருகின்றது. இப்பொழுது இங்க பாருங்க பார்ப்போம், அன்னியன் வரும்போது இந்த நீ எப்படி வரும், இன்னும் ஈயும் சேரும் போது நீ, அப்ப இந்த் 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 இந்த். இவ்வாறு எல்லா சொற்களும் தம்மோடு தாம் மட்டும்தான் மயங்கி வருகின்றது. அப்போது தம்மோடு தாம் மற்றும் பயங்கி வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம். உங்களுக்கு தெரியும் அடிக்கடி வினா பத்திரத்தில், பகுதி ஒன்று வினா பத்திரத்தில் சில சொற்களை கொடுத்து உங்களிடம் கேட்பார்கள், இது உடல்நிலை மெய்மயக்கமா வேற்று நிலை மெய்மயக்கமா என்று. அப்பொழுது நீங்கள் இந்த சொற்பிரயோகத்தை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டும். பிள்ளைகள் இப்பொழுது நீங்கள் அறிஞ்சிக்கலாம், இந்த 18 மெய்யெழுத்துக்களிலும் இறும் எள்ளும் தவிந்த ஏனைய 18 எழுத்துக்களும் உடல்நிலையாக மயங்கக்கூடியவை.
ஒவ்வொரு எழுத்தும் வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டும். மெய் எழுத்து அதாவது குற்றெழுத்துக்கு, மெய் எழுத்தின் குற்றெழுத்துக்கு அடுத்த எழுத்தை வைத்தே தான் நீங்கள் இது உடனிலையா மெய்நிலையாக என்று தீர்மானிக்க வேண்டும். அதற்கு நான் உதாரணம் உங்களுக்கு காட்டினேன். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம் உடல்நிலை மெய்மயக்கம். அப்போ உங்களுக்கு தெரியும் உடல்நிலை மெய்மயக்கம் என்ன, ஓர் மெய் எழுத்து தன்னோடு தாம் மயங்கி வருவதை தான் நாங்கள் உடல்நிலை மெய்யழுக்கம் என்றோம். அதாவது சொற்களின் இடையில் ஓர் மெய் எழுத்து தன்னோடு தாம் மயங்கி வருவது உடல்நிலை மெய்மயக்கம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது வேற்று நிலை மெய்மயக்கம். அதாவது சொற்களின் இடையில் மெய் எழுத்து தம்மோடு பிறமைகளுடன் இணைந்து வருவதை தான் நாம் வேற்று நிலை மெய்மயக்கம் என்று கூறுவோம். நன்றாக கவனித்துக் கொள்ளவும், சொற்களின் இடையில் மெய்யெழுத்து பிறமைகளோடு மயங்கி வருவதைத்தான் நாம் சொல்லுவோம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று. அப்பொழுது இந்த வேற்றுநிலை மெய்மயக்கம் எத்தனை என்று பார்த்தால், மொத்தமாக உங்களுக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை, 18. மொத்தமாக பார்த்தால் மெய்யெழுத்துக்கள் எத்தனை, 18. இந்த 18 மெய்யெழுத்துக்களில் 4 எழுத்துக்கள் உடல்நிலையாக மட்டும்தான் வரும். அது தவிர ஏனையவைத்தான் இந்த வேற்றுநிலை மெய்மயக்கமாக வரும். உடல்நிலையாக வரும் மெய் எழுத்துக்கள் எது என்றால் உக்கும் இச்சும் இத்தும் உப்பும். இந்த 4 தவிர வேறு 12 மெய் எழுத்துக்களும் தான் வேற்றுநிலை மெய் எழுத்துக்களாக வரும். இப்பொழுது பாருங்க, டீச்சர் எழுதுனல இந்த உக்கு சித்து பில, இது இல்லாம மற்ற 12 மெய்யல் 14 மெய் எழுத்துக்களும் சேர்ந்துதான் இது வேற்றுநிலை மெய்மயக்கமாக வந்திருக்கின்றது. இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த வேற்றுநிலை மெய்மயக்கம் எவ்வாறு வருகின்றது என்று. உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போம் நட்பு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் எப்பொழுதும் குற்றெழுத்துக்கு அடுத்துள்ள எழுத்தை மெய் அடுத்துள்ள எழுத்தை தான் பார்க்கணும். அப்போ அடுத்துள்ள எழுத்து என்ன வரும், உயிர்மெய் எழுத்தாகத்தான் வரும். அப்போ மெய் எழுத்துக்கு அடுத்து வரும் உயிர்மெய் எழுத்தை வைத்து தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இப்போ நட்பு என்று சொல்லும் போது இட், இந்த இப் எப்படி வருகின்றது என்றால் இப்பும் சக ஊவையும் புணர்த்தும் போது பூ. அப்பொழுது உங்களுக்கு தெரியும் இது வேறான மெய்யெழுத்து, இது வேறான மெய்யெழுத்து. அப்ப இரண்டு வேறான மெய்யெழுத்துக்கள் சேரும் போதுதான் இந்த நட்பு என்று வருகின்றது. அப்ப இதனால் தான் நாங்கள் என்ன சொல்கின்றோம், இதை வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று கூறுகின்றோம். அதே மாதிரி இங்க பாருங்க சொற்கள், சொற்கள் என்று வரும்போது குற்றெழுத்து, அதற்கு அடுத்து வரும் எழுத்து க. இந்த க எவ்வாறு வருது என்று இங்கு பார்ப்போம். க உணர்த்தி நாங்கள் எழுதும் போது உக்கும் சக ஆவும் சேரும் போது க. அப்ப இங்கு இரு வகையான குற்றெழுத்துக்கள், அதாவது இரு வகையான மெய் எழுத்துக்கள் வருகின்றது. அப்ப இரண்டு மெய்யல் வேறு வகையான இரண்டு மெய் எழுத்துக்கள் வரும்போது இது வேற்றுநிலை மெய்மயக்கம். பிள்ளைகள், நாங்கள் இதுவரைக்கும் படித்த வேற்றுநிலை மெய்மயக்கத்தையும் உடல்நிலை மெய்மயக்கத்தையும் ஒரு வெண்வரி படத்தின் மூலம் நாம் இப்பொழுது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசம் வெண்வரி படத்தில் அது மட்டும்தான், இதுவும் அது மட்டும், இது இரண்டுக்கும் இடைப்பட்ட பிரதேசம். அப்ப உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டும் வரும் எழுத்துக்கள் இக் இச் இத் இப். இதை உங்களுடைய மனதில் நன்றாக பதிந்து கொண்டால் உங்களுக்கு மாற்றம் வராது. அதே மாதிரி வேற்றுநிலையாக மட்டும் வருவது இறும் இள்ளும் மட்டும். இந்த மற்ற இந்த 6 எழுத்துக்களையும் தவிர மீதி வருகின்ற 12 எழுத்துக்களும் உடல்நிலையாகவும் வரும் வேற்றுநிலையாகவும் வரும். இதுதான் உடல்நிலை மெய்மயக்கத்தின் முக்கியமான சாராம்சம். அடுத்ததாக நாம் பார்க்க போது ஒரு சொற்களில் 3, நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் படித்த 2 மெய்கள் மயங்கி வரும்போதுதான்,
அந்த இரண்டு மெய்கள் மயங்கி வருவதை நாங்கள் இரண்டாக பிரித்தோம். ஒன்று உடனிலை மயமயக்கம், வெற்றிநிலை மயமயக்கம். நாம் பார்ப்போம் சொற்களுக்கு இடையில் மூன்று மெய்கள் எவ்வாறு மயங்கி வருகின்றது என்று. உதாரணம் உங்களுக்கு பாருங்கள் பிள்ளைகள், மூன்று மெய்கள் மயங்கி வரும் மெய் எழுத்துக்கள் மூன்று தான் இருக்கின்றது. ஒன்று இ, ர், எல். இந்த மூன்றும் சொற்களுக்கு இடையில் மூன்று மெய்களும் மயங்கி வரும். பொழுதாங்க பார்ப்போம். வாய்க்கால் என்று பார்க்கும்போது நாங்கள் பிரித்தெழுதி பார்ப்போம். உதாரணத்துக்கு வாய் உக் கால். இதை பாருங்க நன்றாக, நாங்கள் பிரிக்கும் போது எவ்வாறு பிரிக்கின்றோம் என்று. உக், இந்த க எப்படி வரும் பிள்ளைகள்? உக்கு ஆவும் சேரும், சேர்ந்து இந்த இல். இந்த இல்ல நீங்க ஏற்றுக்கொள்றது இல்ல. இப்ப பாருங்க, இடையில மூன்று மெய்கள் மயங்குன்றது. மூன்று மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்றது. அதனால் தான் இதை நாங்கள் என்ன சொல்கின்றோம், மூன்று மெய்கள் மயங்கி வருகின்ற சொற்கள் என்று. அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம் தேச்சி. தேச்சி என்று பார்க்கும்போது பிள்ளைகள் பாருங்கள், இந்த சி எப்படி வருகின்றது? ஈயும் சேரும் போது ஸ்ரீ வருகின்றது. அப்ப அடுத்தடுத்து மூன்று மெய் எழுத்துக்கள் இருக்கின்றதா? இருக்கின்றது. இதனால தான் இதை நாங்கள் சொல்லுகின்றோம், மூன்று மெய் எழுத்துக்கள் மயங்கி வருவது. அதே போல் வாழ்க்கை. இந்த கை எப்படி குற்றெழுத்துக்கு அடுத்த எழுத்து எழுதியா நாங்கள் எப்பொழுதும் பார்ப்பது. இக்கை எப்படி வரும்? உக்கும் சக ஐயும் சேரும் போது கை என்று புணர்த்தி எழுது. அப்ப இங்கு மூன்று மெய்கள் புணர்த்தி வருகின்றது. அதே போல் நீங்கள் பல உதாரணங்களை உங்களது பாட புத்தகங்களில் இருந்தும் நீங்கள் வாசிக்கும் போதும் நீங்கள் என்ன செய்யலாம், தேர்ந்தெடுக்கலாம். இதை தவிர நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது, இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுடைய இப்பொழுது வினா பத்திரத்தில் வரும் மூன்று மெய்கள் மயங்கி வரும் சொல் இது என்று. அப்ப இங்கள் இந்த மாதிரி சொற்பிரயோகத்தை அந்த சொல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சொற்பிரயோகத்தை பாவித்து எடுத்து பார்த்தால் மூன்று மெய்களும் மயங்கி வரும் எழுத்துக்களை நீங்கள் அறியலாம். இப்பொழுது நாம் பார்ப்போம் உடல்நிலை மெய் மயக்கத்திலும் வெற்றிநிலை மெய் மயக்கத்திலும் வரும் வினாக்களை பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், முதலாவது வினா உடல்நிலை மெய் மயக்கமாக வருவது. கழுத்து, பந்து, பண்பு, பகை. இப்ப நாங்க பார்ப்போம் கழுத்து என்றும் போது, கழுத்து அதற்கு அடுத்துள்ள உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்கும் போது இந்த தூ எப்படி வரும்னா, எத்தும் ஊவும் சேரும் போது தூ வருகின்றது. அடுத்து நாங்க பார்ப்போம் பந்துன்னு பார்க்கும்போது, பந்து தூ எப்படி வரும்? இத்தும் சக ஊவும் வரும்போது தூ வருகின்றது. அடுத்து இங்க பாருங்கள், இது ரெண்டும் வேற்று நிலை வேற்று நிலையாக வருகின்றது. அடுத்து பண்பு அப்படி பார்க்கும்போது, உப்பும் சக ஊவும் வரும்போது பண்புன்னு வருது. இன்னும் உப்பும் சேரும் போது இப்ப இது ரெண்டு மெய் எழுத்துக்களும் வேற்று நிலையா வேறான மெய் எழுத்துக்கள். இங்க பகை என்று கூறும் போது அதில் மெய் எழுத்து இல்லை, அதனால் இது உடல்நிலையாகவும் மெய்நிலையாகவும் வராது. அப்பொழுது இதில் உடல்நிலை மெய் மேம்பாகமாக வருவது எது? கழுத்து. ஏனென்றால் இரண்டு மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து உணர்ந்து வருகின்றது. அப்ப இதற்கு சரியான விடை கழுத்து. அடுத்து நாங்கள் பார்ப்போம் வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றால் என்ன? இதுக்கு பார்ப்போம் நான்கு வினாக்கள் இங்கு கொடுத்துப்பட்டிருக்கு. பக்கம், சட்டம், பங்கு, கரடி. இப்போ வந்து நாங்கள் பார்ப்போம் பக்கம். பக்கும் ஆவும் சேர்ந்த போது க. இங்க சட்டம் பார்க்கும்போது மெய்கள் வருகின்றது. அது மாதிரி இங்கேயும் ஒரே மெய்கள் வருகின்றது. இங்க அடுத்து பங்கு இங்கு பார்க்கும்போது எக்கும் சக ஊவும் வரும்போது கு. இங்கே ஒரு மெய் எழுத்து வேற, இங்கு உள்ள மெய் எழுத்து வேறு. கரடி என்று போது அதுல குற்றெழுத்து இல்லை, அதனால் ஒற்று நிலையாகவும் மெய்நிலையாகவும் வராது. அப்ப இந்த நான்கு எழுத்திலும் பார்க்கும் போது இது ரெண்டும் உடல்நிலையாகவும், என்றும் போது அது ரெண்டும் உடல்நிலையாகவும், இங்கு இக்கு இங்கும் இக்கும் வரும்போது இது ரெண்டும் வேற்று நிலையாக வருவதனால் அப்ப வேற்று நிலை மெய் மயக்கத்துக்கு உதாரணம் எது? இதுதான். அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் மூன்று மெய் எழுத்துக்கள் மயங்கி வரும் சந்தர்ப்பங்கள். தேர்ச்சி, படகு, தங்கை, அம்மா. இப்ப தேர்ச்சி என்று பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த சி எப்படி வருகின்றது? உச்சும் ஏயும் சேரும் போது.
இங்கே படகு என்று சொல்லும்போது அதில் மெய் எழுத்துக்கள் இல்லை. அடுத்து தங்கை என்று போகும், அதுக்கு அடுத்து உயிர்மை எழுத்தை பார்க்கும்போது க்கும் சக ஐயும் வரும். அடுத்து அம்மா என்று பார்க்கும்போது அதுக்கு அடுத்து மெய் எழுத்து மா பார்க்கும்போது உம்மும் சக ஆவும் வரும்போது அம்மா. அப்போ இதில் பாருங்க பார்ப்போம், மூன்று மெய்கள் எங்கனைக்கு வருது, இர் இச் சி இச், தேர்ச்சி என்ற இடத்துல மூன்று மெய்கள் வருது. ஆனால் இங்கே எத்தனை மெய்கள் வருது, இரண்டு மெய்கள். இங்கும் எத்தனை மெய்கள் வருது, இரண்டு மெய்கள். அப்போ மூன்று மெய்கள் மயங்கி வரும் சொல்லது தேச்சி. பல வினாக்களை செய்து பார்க்கும் போது இதை நீங்கள் தெளிவு பெறலாம். இத்துடன் பாடத்தை முடிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.